மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் டூ ஏவோட கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் குறித்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல, பட் பிஜி கோர்சஸ்க்கான ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்து தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது நமக்கு கடைசியாக கிடைச்ச ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ஜாயினிங் டேட் வந்து அக்டோபர் 16 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்டோபர் 16 முன்னாடி ரவுண்ட் டூ கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ ரவுண்ட் 1 முடிச்சிட்டு நமக்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கவுன்சிலிங் முடிச்சிருக்காங்க. சோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கவுன்சிலிங்கோட லாஸ்ட் டேட், அதாவது காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா அக்டோபர் 16 கொடுத்திருக்காங்க. சோ இந்த அக்டோபர் 16 அவங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது வரைக்கும் வேற பெரிய அளவுல எந்த அப்டேட்டும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த வாரம் தான் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியே கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணனாலுமே நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கண்டிப்பா 16 மேல தான் இருக்கும். அடுத்து இந்த ரவுண்ட் டூக்கான எஸ்எஃப் காலேஜஸோட சீட் வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான சீட் வேகன்சி கொடுக்கல. அப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் வரும், அதுக்கான சீட் வேகன்சி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கொடுத்துடுவாங்க. ஏன் கவர்மெண்ட் சீட் வேகன்சி இன்னும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா ரவுண்ட் 1 கிடைச்ச பிள்ளைங்களுக்கு ஒருவேளை ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் கிடைச்சிருக்கும். ஸோ எங்கே ஜாயின் பண்ணுறாங்க, எங்கே சீட் வேக்கண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ணலை, பட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி கண்டிப்பாக நமக்கு சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட கவுன்சிலிங் முடிஞ்சு எல்லாருமே காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் அக்டோபர் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜில் எல்லாருமே வந்து 1 by 1 ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட காலேஜ் ஓப்பனிங் டேட் 21 சொல்லி ஆல்ரெடி காலேஜில் அட்மிஷன் போட போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 21 எல்லாரும் கண்டிப்பாக காலேஜில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு நீங்கள் இன்னும் அட்மிஷன் போடலை அப்படின்னா 21 உங்களுக்கான காலேஜஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லாருமே என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ எஸ்எஃப் காலேஜஸோட சீட் வேகன்சியை பார்த்து உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறது இப்போவே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சூஸ் பண்ணி வைங்க. தேங்க்யூ.